Welcome to Amma Kitchen. We are going to talk about summer. We are going to talk about juice. What juice are you going to talk about? We are going to talk about juice. That juice is very good. In the summer, we are going to put it in the summer. Now, we are going to go out. We have a little energy. We are going to talk about all the juice. We are going to blood circulation. That's why we are going to talk about the juice. If you want to subscribe to our channel, press the bell button. பாருங்க நம்ம ஜூஸ் போடுறதுக்காக நம்ம தேவையான எல்லா பொருட்களும் இருக்கு. நான் 2 கேவி பழம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பால் எடுத்து வச்சிருக்கேன். இது காய்ச்சின பாலா இருந்தாலும் பரவாயில்ல, பச்சையோட பாலா இருந்தாலும் பரவாயில்ல. தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஐஸ் கட்டி எடுத்து வச்சிருக்கோம். நம்ம இவ்வளவு தாங்க இத வெச்சி நம்ம ஐஸ் போட்டு நம்ம சில்லு நல்ல ஒரு கிவி பழம் ஜூஸ் குடிக்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பழத்தை நம்ம வந்து கட் பண்ணி நம்ம இதல சேர்த்துறலாம். தோல் எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி நீக்கிடலாம். பாருங்க இத மாதிரி நல்லா நம்ம தோல் எல்லாம் நம்ம சீவிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி இதல சேர்த்துறலாம். இது சூப்பரா இருக்கு. ரொம்ப நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இது. நம்மளுக்கு வந்து பயங்கரமான ब्लड सर्कुलेशन இதுல இருக்கு. நம்ம வாரத்துல வந்து கண்டிப்பா ஒரு ரெண்டு பழமாவது நம்ம இத சேர்த்து சாப்பிட்டோம்னா ஜூஸாவோ இல்ல நமக்கு வந்து அந்த வெறும் பழமா சேத்தாலோ ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. இப்போ எல்லா ஜூஸும் குடிக்கிறோம் நம்ம கரெக்ட் இல்லன்னு சொல்ல, ஆனா இந்த ஜூஸ்ல வந்து நமக்கு வந்து ஸ்பெஷல் ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான ஜூஸ் இது. நீங்க எல்லாரும் வந்து நம்ம கடையில போய் குடிக்கும்போது கூட நம்ம பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு இது தருவாங்க தெரியாது. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம வீட்ல வந்து நம்ம போட்டு குடிக்கும்போது நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். நல்லாவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சம்மர்க்குன்றது கிடையாது, நம்ம எல்லா டைம்லயும் எல்லா நேரத்திலயுமே இந்த பழத்தோட ஜூஸ் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது, நல்ல விஷயமா இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இங்க எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ அதோட நம்ம வந்து இந்த பாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இவ்வளோதான், இதுக்கு வந்து அதிகமாக எந்த பொருளுமே தேவையில்லை. இவ்வளோதான் நம்ம சேர்க்குற பொருள். பாருங்க நம்ம ஜூஸ் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அது கூட நம்ம வந்து ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம ஜூஸ் அடிச்சிட்டோம் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. ஏன்னா நல்லா நமக்கு வந்து இது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நமக்கு. ஏன்னா சர்க்கரை பால் எல்லாம் சேர்த்துருக்கும் போது நமக்கு எவ்வளோ ஜில்னஸ் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம ஜில்னஸ் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த ஜூஸ் வந்து நம்ம வந்து வடிக்கணும்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாமே நம்ம அப்படியே சேர்த்து தான் பாருங்க கிவி பழம் ஜூஸ் நமக்கு தயாராகிடுச்சு. பாருங்க ஒரு 2 நிமிஷம் தாங்க நமக்கு இது ஜாஸ்தியே தேவையில்லை. 2 நிமிஷத்தில் நம்ம வந்து ஜூஸை போட்டு அழகாக உட்காந்து அழகாக குடிக்கலாம். நம்ம இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஆல்னு வரும் அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.